இப்போ முதலாவதான அப்டேட் என்னன்னு சொன்னால், அவற்ற உடனடி மாற்றங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 36% 24% வரி வந்து செலுத்துங்கள் என்று அதை சொல்லியிருக்கிறார். அதுதான் முதலாவது அவர் கொண்டிருந்த உடனடி மாற்றங்கள். ரெண்டாவது வந்து உணவுப் பொருட்கள், சுகாதாரத்துறை சேவைகள் மற்றும் கல்வி புத்தகங்களுக்கு வெட் விலக்கு வந்து அளிக்கப்படும் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். அதனால் இனி வெட் என்ற ஒரு செலவு இருக்காது. மூன்றாவது அப்டேட் வந்து ஒரு அமைச்சர் எம்பிக்கு ஒரு வாகனம் தான் இருக்கும். அதாவது முந்தைய வருடங்களில் இருந்த மாதிரி நிறைய வாகனங்கள் இருக்க போகிறதுல ஒரு அமைச்சருக்கு ஒரு எம்பி வாகனம், அதாவது ஒரு எம்பிக்கு வந்து ஒரு வாகனம் தான் கொடுக்கப்படும். நான்காவது அப்டேட் வந்து என்னென்னா, முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் அல்லது வாகனங்கள் அல்லது வீடு பாதுகாப்பு போன்ற எந்த ஒரு சேவையுமே இல்லை என்றதை அவர் தெரிவிச்சிருக்கிறார். அது அவருடைய அரசாங்கத்தால் கொண்டு வந்த முக்கியமான ஒரு அப்டேட்டாகவும் அது இருக்குது. ஐந்தாவதாக வந்து அரசாங்கத்தில் வந்து தேவையற்ற செலவுகளை குறைக்க போகிறாங்க. ஆறாவது, வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் குடும்பங்களுக்கு இடம் அளிக்கப்பட மாட்டாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர் போகிறதா இருந்தால் அந்த அமைச்சர் மட்டும்தான் அந்த இதில் பங்கேற்க முடியும். அது ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு போகிற இதுகள் எதுவுமே இல்லை. ஏழாவது வந்து அனைத்து சுற்றுப்பயணங்களும் ஒதுக்கப்பட்ட இலக்குகள் உள்ளன. அந்த இலக்குகளில் மட்டும்தான் சுற்றுப்பயணங்களுக்கு வந்து இது இருக்குது. எட்டாவது வந்து 25 அமைச்சுகள் மட்டுமே இருக்கும். இதை தாண்டி இனி எந்தவித அமைச்சுகளுமே கிடையாது. ஒன்பதாவது வந்து மின்சாரம், எரிபொருள் விலைகள் மற்றும் குறைக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அப்டேட். அதை தான் மக்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுவும் இலங்கை மக்கள் வந்து முக்கியமான எதிர்பார்ப்பாக அதை பார்த்தாங்க. பத்தாவது வந்து குறைந்த வட்டி வீதங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்குது. பதினோராவது வந்து புதிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்குவதற்கான மேம்பாட்டு வங்கி ஆரம்பிக்கப்பட போகுது. அதாவது சிறிய கைத்தொழில்களை தொடங்குறதுக்கு வந்து இனி கடன்கள் வழங்க போறதாக அறிவிச்சிருக்கப்படுது. பன்னெண்டாவது அப்டேட் வந்து மோசடி வழக்குகளை விசாரிக்க 3 பெஞ்ச் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படுறதா இருக்குது. 13வது வந்து ஜனாதிபதியின் பட்ஜெட்ல வந்து 50% குறைக்கப்பட்டது. 14, அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக எரிபொருள் பாவனை வாகனங்கள் இல்லை. 15வது வந்து பூஜ்ய அரசியல் செல்வாக்கு இல்லாமல் காவல்துறை, சட்ட துறை மற்றும் நீதிமன்றங்கள் சுதந்திரமாக மாற்றுவதன் மூலம் ஒரு சட்ட ஸ்தாபனம் உருவாக்கப்படுது. 16 வந்து எம்பிக்கள் கட்சி மாறுவதை தடுக்கிறதுக்கு புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட போகுது. 17வது வந்து புதிய முதலீடுகள், உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் ஏற்கனவே முதலீடு செய்ய தயாராக இருக்கிறதால புதிய முதலீடுகளுக்கான வழிவகுப்புகள் அமைக்கப்பட போகுது. 18வது வந்து குடிமக்கள் மீது அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்க மாட்டாது. 19வது வந்து அரசாங்கத்துறைகளில் தலைவர்கள், தூதர்கள் போன்றவர்கள் தகுதி அடிப்படையிலேயே அனைத்து நியமனங்களும் ஏற்பட போகுது. 20வது வந்து எண்களின் மதிப்பு கூடப்பட்ட பொருட்கள், அதாவது தேயிலை, ரப்பர், தேங்காய், இலவங்கப்பட்டை, மீன்பிடி கற்கள் போன்றவை மற்றும் சேவைகள், அதாவது வேலை வாய்ப்புகள், புதிய சந்தைகள் மூலம் டாலர் பரவை மேம்படுத்தும் பணிகளுக்காக தூதுவர்கள் நியமிக்கப்படுவார்கள். 21வது வந்து சுற்றுலாவை மேம்படுத்துதல். 22வது வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மீட்டமைத்தல். 23வது வந்து 25 அமைச்சுகளின் கீழ் அனைத்து துறைகளுக்கும் அணிகள் ஒதுக்கப்பட போகுது. 24வது வந்து மீன்பிடி தொழில்களுக்கான புதிய தொழில்நுட்பம், அதாவது மீனவர்கள் மீன்பிடி பகுதிகளுக்கு திசைகள் பெறுறதுக்கு எல்லாமே புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வர போகிறாங்க. 25வது வந்து R&D வழங்கும் ஒவ்வொரு மண் இடங்களின்படி சந்தைகளுக்கு தேவைக்கேற்ப விவசாயிகளுக்கு சாகுபடி வழங்க வேண்டும் என்றது 25வது இது. 26வது வந்து குறைந்தபட்ச செலவில் குளிர்நீர் அறைகள், உரங்கள் மற்றும் பிற பயன்பாட்டு போன்ற பாதுகாப்பு முறைகள் ஏற்படுத்தப்படப்போகுது. 27வது வந்து சுற்றுச்சூழல் அடிப்படையிலான சுற்றுலாவுக்கான வசதி ஏற்படுத்த போகிறாங்க. 28வது வந்து தகவல் தொழில்நுட்ப சந்தையை கைப்பற்ற பல திட்டங்களை வகுக்க போகிறாங்க. 29வது பொருளாதாரத்தை எளிதாக்க கல்விகள் கொள்கைகள் மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறாங்க. 30வது போதுமான நிதியுதவி மூலம் குடிமக்களுக்கான அடிப்படை உணவு மற்றும் சுகாதார கல்விகள் ஏற்படுத்துறதுக்கான வசதிகள் வந்து ஏற்படுத்த போகிறாங்க.